கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இணைய கீதங்கள் அக்டோபர் 1. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. ஒரு கிறிஸ்தனுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு செயலும் சொல்லும் சிந்தனையும் ஒரு இறுதியான விளைவை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒன்று நன்மை அல்லது தீமை விளைவிப்பதாயிருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் செய்யும் தவறுகள் குறைவாயிருக்கும். நம்முடைய மீட்பதைப் போல நாம் பூர்ணராகும்படி எவ்வளவாய் முயற்சி செய்கிறோமோ அவ்வளவாய் நமது பரிசும் பிரகாசமாயிருக்கும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல், மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் என்று கூறுகிறார். எனவே உலகத்துக்குரியவர்களாக இருப்பவர்கள் அப்பொழுது தங்களுடைய அன்றாட சிந்தனை சொல் செயலும் நிச்சயமாக மேசியாவின் 1000 வருட அரசாட்சியில் அவர்களுக்கு ஏற்பட போகும் தீர்ப்பில் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் உடன்படிக்கையை செய்து கிறிஸ்துவோடு கூட மறித்து அவரோடு பாடுபட்டு ஆளுகை செய்ய அவரோடு ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் சிந்திக்கிற சிந்தனையும் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறுதியில் தகுந்த பலனை கொடுக்கும். அப்போஸ்தலர் கூறுவது போல தேவனுக்கு பிரியமானது எது என்று கண்டு நாம் அதையே செய்து ஜாக்கிரதையாகவும் ஞானமாகவும் நடந்து பெரிய பரிசை அடைய வேண்டும் என்பதே. ஆமென்.